ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கொள்ளு சாம்பார். இந்த கொள்ளு சாம்பார் அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துட்டோம்னா நல்ல வெயிட் லாஸ் ஆகலாங்க. வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கொள்ளு சாம்பார் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இட்லிக்கு தோசைக்கு அட்டகாசமான காம்பினேஷன். இது இந்த கொள்ளு சாம்பார் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடும்போது இந்த கொள்ளு சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டு அலாதியாக இருக்குங்க. ரொம்ப அட்டகாசமாக, ரொம்ப வாசனையாக வீடே மணக்கிற இந்த கொள்ளு சாம்பார் எப்படி செய்யறதுன்னு வீடியோ கிளப்பி பார்க்கலாமா? கொள்ளு சாம்பார் செய்கிறதுக்கு நான் அரை கப்பு கொள்ளு எடுத்திருக்கேன். இந்த அரை கப்பு கொள்ளையும் நல்லா தண்ணி ஊற்றி அலம்பிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வைக்கலாம். இல்லைன்னா நம்ம உடனே நம்ம நினச்ச உடனே செய்யணும் அப்படின்னா இதை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்து நம்ம வறுத்துக்கலாம். நம்ம கொள்ளு நல்லா இந்த மாதிரி அலசி எடுத்துகிட்டு வந்து இப்படி வடிகட்டியில் போட்டு நல்லா தண்ணி போக நல்லா இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஈரம் போக நல்லா தண்ணி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்தது இப்போ ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுருக்கேன். இப்போ இந்த நம்ம வடிகட்டின இந்த கொள்ளு நம்ம ட்ரையாக நம்ம வறுத்துக்க போகிறோம். இதில் நம்ம இந்த கொள்ளை ஊற வைக்க மறந்துட்டோம்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம செய்யணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம கொள்ளு நல்லா வறுத்து நம்ம செஞ்சாலும் நல்லா வாசனையாக இருக்கும். சாம்பார் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த கொள்ளை நல்லா வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி வறுப்பட்டதும் படபடன்னு பொரியுங்க. வறுத்துட்டு இருக்கும்போது அழகாக நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். நல்லா கலரும் மாறிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சூடான பிறகு இதை நான் குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வர போகிறேங்க. இப்போ கொள்ளு வறுத்த அதே வாணலியில் ஒரு ஸ்பூனுக்கு ஆயில் விட்டுக்கலாம். இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான எல்லா பொருளையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். சீரகம் 2 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, மிளகு 1/2 ஸ்பூனு, வெந்தயம் 1/2 ஸ்பூனு, மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 5 மிளகாய் எடுத்துருக்கேன் இன்றைக்கி. இது எல்லாத்தையும் நம்ம இந்த எண்ணெயிலேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த கொள்ளு சாம்பாருக்கு இதை தான் நம்ம அரைச்சி ஊற்ற போகிறோம். இப்போ சீரகம், மிளகாய், கடலைப்பருப்பு இதெல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இது சூடு ஆறின பிறகு நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ கொள்ளு நான் நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 4 சவுண்டு விட்டங்க. இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு டம்ளர் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி நம்ம நசுக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் நசுக்கி விட்ட மாதிரியும் கொஞ்சம் பருப்பு பருப்பாக தெரிகிற மாதிரியும் இதில் நம்ம செஞ்சால் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதை மசித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். கொள்ளு இந்த மாதிரி நல்லா நான் மசித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம வறுத்த இந்த பொருட்களையும் நான் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்தது இப்போ நம்ம பருப்பெல்லாம் வறுத்து அதே வாணியில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். கடுகு, கடுகு வெடிச்சதும் உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அடுத்தது பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துருக்கேன். இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம். அடுத்தது 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீல வக்கில் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 தக்காளி எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இதை நல்லா குழைவாக வதக்கிக்கலாம். 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டால் சீக்கிரமாக நமக்கு வதங்கிடும். இப்போ தக்காளி நல்லா குழைவாக வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா குழைஞ்சிருச்சு. அடுத்தது ஒரு பெரிய நெல்லிக்காய் சேர்த்து நான் புளி எடுத்து அது தண்ணியில் ஊற வச்சு அதை கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளி கரைசல் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். புளிக்கரைசலை சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டுலாம். அடுத்தது இது கூட 1 டம்ளருக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், தேவையான உப்பு, மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு இப்போ இதை கொதிக்க விட்டுடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம மசித்து வச்சா இந்த வேக வச்ச கொள்ளு இருக்குது பார்த்திங்களா, இது இதோடு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த கொள்ளை வறுத்து வறு சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப கமகமான வாசனை சூப்பராக இருக்குது. இப்போ இந்த கொள்ளையும் சேர்த்த பிறகு நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நம்ம கொள்ளு சாம்பாருக்கு கொள்ளு சேர்த்தோடனே நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை சேர்த்துடலாங்க. இதில் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக இதை கழுவி இதையும் சேர்த்துக்கலாம். நம்முடைய கொள்ளு சாம்பார் ரொம்ப அட்டகாசமாக ரெடி ஆகிட்டுருக்கு. வாசனை அவ்வளோ நல்லா இருக்குதுங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நமக்கு இது தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால். கடைசியாக இது கூட 1 ஸ்பூனுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்தா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இது ஆப்ஷனல் தான். வெள்ளத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் கொதிச்சு வரட்டும். கொள்ளு சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கடைசியாக இது கூட கருவேப்பிலை கொஞ்சம், மல்லித்தழை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளுடைய அருமையான கொள்ளு சாம்பார் ரெடி. ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுங்கிறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த கொள்ளு சாம்பார் பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.